எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திருவிழால என்ன வரவேற்றதுக்கு நன்றி. இங்க இருக்கிற தமிழியன்ஸ் எல்லாருமே என்னோட மாமியார் வீடு மாதிரி, தெலுங்கு ஆள் எல்லாமே அப்பா அம்மா வீடு மாதிரி. ரெண்டு பேருமே என்ன நேசிச்சு எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னா நாங்க கூட சந்தோஷமா முன்னுக்கு வரோம். இந்த 3 வருஷத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, எந்த சிஎம் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தாரா 45 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்களுக்கு, வயசார் செய்யுத்தா டாக்ரா குரூப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆசரா, பசங்க படிக்கிறவங்க இருந்தா அம்மாவடி, நெசவாரர்களுக்கு நேத்தன்ன ஹஸ்தம், ஆரோக்கியஸ்ரீ, ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட், இது மாதிரி 31 வெல்ஃபேர் ஸ்கீம் எந்த வீட்டுக்கு எந்த எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லாமே கொடுக்குறோம். நீங்க பாத்துக்கோங்க, லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இப்போ 3 இயர்ஸ்க்கு என்னென்ன உங்களுக்கு நல்லது நடந்ததுன்னு. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே நம்ம லீடர்ஸ் வந்து நம்ம கேட்ட உடனே பென்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் ப்ராப்ளம் ஆகும்போது அதை சரிப்படுத்தி கொடுத்தோம். இப்போ வந்து கரண்ட் ப்ராப்ளம் சொல்றாங்க, கண்டிப்பா ஆல்ரெடி ஜெகன் சார்க்கு சொல்லியிருக்கோம், நம்ம தொகுதியில் மட்டும்தான் பவர் லைன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு செப்பரேட் கேஸ் மாதிரி பார்த்து கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு டீம் போட்டு நம்ம ஆளுங்களுக்கு யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் அதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி மினிஸ்டர் பெதிரெட்டி சாருக்கும் நம்ம சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி சாருக்கும் ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம். லாஸ்ட் மீட்டிங் 3ஆம் தேதி மறுபடியும் மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக உங்களோட கஷ்டத்தை உங்களுக்கு தெரிய சொல்லிட்டு அந்த கஷ்டம் போகிற மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ரெண்டாவது, இந்த டெம்பிள் லேண்ட் இருக்கிறது, அந்த லேண்டில் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிட்டி ஹால் வேணும்னு கேட்டிருக்காங்க சங்கர் சார், வரச்சோர்னு கண்டிப்பாக